வணக்கம் நண்பர்களே, இன்றைய மாடித்தோட்டம் பதிவில் நம்ம மாடித்தோட்டங்களில் இருக்கக்கூடிய ரோசா செடிகள், பூச்செடிகள், காய்கறி செடிகளுக்கான ஒரு சூப்பரான உரம் தான் பார்க்க போகிறோம். வெயில் காலத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம செடிகளுக்கு வந்து தண்ணீர் பற்றாக்குறை வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ அந்த தண்ணீர் பற்றாக்குறையை போக்குறதுக்கு இந்த மாதிரி உரங்கள் வந்து நம்மளுடைய செடிகளுக்கு கொடுத்தோம் அப்படின்னா செடிகளில் வந்து தண்ணீர் பற்றாக்குறையும் கம்மி பண்ணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா செடிகளின் வளர்ச்சிகளையும் வந்து அதிகமாக இருக்கும். என்னுடைய மாடித்தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் நான் முழுக்க முழுக்க ஆர்கானிக் உரங்கள் மட்டும்தான் நான் பயன்படுத்துகிறேன். அதே மாதிரி செடிகளுக்கு வந்து பூச்சி தாக்குதல் அதிகமாக இருந்தது அப்படின்னா ஆர்கானிக் ஃபர்டிலைசர்ஸ் மாதிரி நான் ரெடி பண்ணி நான் சில பூச்சி தெளிப்பான்கள்லாம் மிக்ஸ் பண்ணி தான் நான் வந்து இதுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இன்றைக்கி வீடியோவில் வந்து இந்த உரத்தை வந்து நம்ம செடிகளுக்கு வந்து ரெகுலராக பயன்படுத்துறதுனால என்னென்ன பயன்கள், எப்படி வந்து நம்மளுடைய செடிகளுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்றத ரொம்பவே தெளிவாக பார்த்துடலாம். நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து சந்தேகம் கேட்குறீங்க, அதாவது ரோசா செடிகளில் வந்து பூச்சி தாக்குதல் அதிகமாக இருக்குது, இலை பழுப்பு நோய்கள் அதிகமாக இருக்குது, அதே மாதிரி பார்த்திங்கன்னா இலைகளில் வந்து ஓட்டைகள் அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சந்தேகங்கள் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வீடியோக்கள் நிறையவே நான் போட்டிருக்கேன், அதை நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கள். உங்களுக்கு வேணால் இன்னும் சிம்பிளாக பூச்சி தாக்குதல்லேருந்து எப்படி நம்மளுடைய ரோசா செடிகளை காப்பாற்றலாம் அப்படின்றத ரொம்பவே தெளிவாக நான் வீடியோக்கள் இன்னும் நெக்ஸ்ட் எபிசோட்லாம் போடுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோக்களை வந்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். என்ன பொருளை எடுத்திருக்கேன், எப்படி வந்து நான் இதை ரெடி பண்ணி நம்மளுடைய ரோசா செடிகளுக்கு கொடுக்க போகிறேன் அப்படின்றத ரொம்பவே தெளிவாக பார்த்துடலாம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டங்களில் இருக்கக்கூடிய இலைகளின் வேஸ்ட், ஸோ இந்த இலை என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய தோட்டத்தில் இருக்கக்கூடிய அவரை, அதாவது அவரை செடி வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ அது கொடியாக தான் இருக்குது. ஸோ அந்த கொடியிலேருந்து வரக்கூடிய இலைகளை வந்து என்னுடைய ரோசா செடிகளுக்கு வந்து நான் கொடுக்க போகிறேன். எப்படி கொடுக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இலைகளை வந்து நம்ம டைரெக்டாக ரோசா செடிகளுக்கு கொடுத்தோம் அப்படின்னா அது மக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இலைகளை சேகரித்து நல்லா உங்கள் கைகளாலேயோ அல்லது மிக்சிக்கு மாத்தோ நல்லா பொடியாக வந்து நீங்கள் அதை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா உங்களுடைய ரோசா செடிகள் இருக்கக்கூடிய பாட்டில் வந்து மேல் பகுதியில் நீங்கள் பரப்புனாலே போதும். இதே மாதிரி உங்களுடைய தோட்டத்தில் இருக்கக்கூடிய காய்கறி செடிகள் அல்லது வந்து மற்ற பல செடிகள் எதுக்காக இருந்தாலுமே இந்த இலைகளை வந்து இதே மாதிரி பொடி பண்ணி நீங்கள் போடலாம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா கோகோ பீட் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம், ஸோ மண்ணுக்கு பதிலாக. ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலாம், இது மாதிரி இலைச்சருகுகளை கூட நீங்கள் வந்து பொடி பண்ணி நம்மளுடைய செடிகளுக்கு வந்து போடலாம். இப்படி போட்டதுக்கு அப்புறமா என்ன பண்ணலாம் அப்படின்னா முடிஞ்சால் உங்கள் கைகளால் வந்து அதை கிளறி விடுங்க. இல்லை அப்படின்னா ஒரு சின்ன குச்சிகள் அல்லது வந்து உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு கம்பி மாதிரி இருந்தது அப்படின்னா லைட்டாக மேல் பகுதியை மட்டும் இதே மாதிரி வந்து கிளறி விடுங்க. ஸோ எதுக்காக நம்ம இதை போடுறோம் அப்படின்னா நம்ம செடிகளில் வந்து தண்ணீர் பற்றாக்குறையை வந்து சுத்தமாக சரி பண்ணிடும். அதே மாதிரி இலைச்சருகுகள் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்துட்டு நல்ல உரம் வேறு. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இலைச்சருகுகள் அதிகமாக இருந்ததுன்னா வெளியில் எடுத்துக்கொண்டே எரிச்சிருவாங்க. ஸோ அப்படிலாம் பண்ணவே வேண்டாம். நீங்கள் சேகரித்து வச்சு இதை வந்து நல்லா பொடி பண்ணி உங்களுடைய செடிகள் இருக்கக்கூடிய பாட்டுகளுக்கு வந்து ரெகுலராகவே யூஸ் பண்ணலாம். அதாவது 3 நாளைக்கு 1 முறை இல்லது வந்து 4 நாளைக்கு 1 முறை இதே மாதிரி யூஸ் பண்ணாலே போதும், செடிகளுக்கு தேவையான உரங்கள் வந்து கண்டிப்பாக கிடைச்சிடும். ஸோ இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு சூப்பரான டிப்ஸில் வந்து சந்திக்கலாம். ரொம்ப நன்றி.